السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மறுமையை மறக்கடிக்கும் மனோ இச்சை. ஏன் இப்படி ஒரு தலைப்பு தரப்பட வேண்டும்? எவ்வளவு விஷயம் இருக்கு, தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, இதையெல்லாம் மக்களிடத்துல சொல்லலாமே. மறுமையை மறக்கடிக்கும் மனோ இச்சை, இந்த தலைப்பின் மூலமாக நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்கு முன்னால் எழலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக நம்மிடத்துல எதிர்பார்ப்பது மறுமை நம்பிக்கையைத்தான். இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான கட்டளைகளையும் ஒரு மனிதன் ஏற்று நடப்பதற்கு அடிப்படையாக இருப்பது அவனுடைய மறுமை நம்பிக்கை தான். மரணித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு உலகில் வாழும் காலங்களில் நாம் செய்த செயல்களுக்குரிய கூலி அங்கே வழங்கப்படும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அதிகமான நற்செயல்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசை நம்மிடத்தில் உண்டாகிறது. மரணத்திற்கு பிறகு நாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் தீமைகளை விட்டு விலகுவதற்கும் நமக்கு உந்துகோலாக இருக்கிறது. எத்தனை வணக்க வழிபாடுகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, எத்தனை நல்ல காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, எத்தனை தீமையான காரியங்களை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறோமோ, இவை அனைத்திற்குமே அடித்தளமாக இருப்பது மறுமையின் மீது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான். இப்படி மனித வாழ்க்கையின் ஆணி வேறாக இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய மனிதனை மறுமையை மறக்கடிக்கக்கூடிய ஒரு செயலாக மனிதனிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்னவென்று சொன்னால், அவனுடைய மனதில் எழக்கூடிய ஆசைகள். இச்சைன்னு சொன்னா என்ன? ஆசை. மனோ இச்சை என்று சொன்னால் மனதில் எழக்கூடிய ஆசைகள். மறுமையை மறக்கடிக்கக்கூடிய, மார்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய, மனிதாபிமானத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய, வணக்க வழிபாடுகளை விட்டு இவனை தூரமாக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை இவனுடைய மனதில் எழக்கூடிய இச்சை. எதன் மீது இவன் இச்சை கொள்ளுகிறான், எதன் மீது இவனுடைய மனம் ஆசைப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் ஏற்படக்கூடிய கவர்ச்சியான இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உள்ளத்தை கவரக்கூடிய சில செயற்கையான ஏற்பாடுகள், அந்த அடிப்படையில் மூன்று விஷயங்களை இந்த தலைப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒன்று, அடிப்படை மன இச்சைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உலக இன்பங்கள். இரண்டு, அதன் காரணமாக மறக்கடிக்கப்படக்கூடிய உயர்வான மறுமை. மூன்றாவது, எந்தெந்த வகையிலெல்லாம் மனிதனை இந்த மனோ இச்சை மறுமையை விட்டும் தூரமாக்குகிறது. ஆக மூன்று விஷயங்களை இந்த தலைப்பின் கீழ் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். முதன்மையானதாக அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய மனோ இச்சைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி இஸ்லாமிய பார்வை என்ன? எல்லோரும் இந்த உலகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உலகம் உலகம் என்று சொல்லுகிறார்களே, இந்த உலகத்தை பற்றிய இஸ்லாமிய பார்வை என்ன? ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தை பற்றி எந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்று குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அன்பிற்குரியவர்களே, உலகத்துடைய இழிவை, உலகத்துடைய நிலையற்ற தன்மையை மிக அழகாக திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். 29வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகம் இருக்கிறது, இது ஒரு வீணான விளையாட்டான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த உலகம் நம்மை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, ஏதாவது நற்காரியங்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்டால், உங்களுக்கு கொடுத்து விட்டால் என்னுடைய பணம் குறைந்துவிடும், என்னுடைய கஜானா குறைந்துவிடும் என்று பயப்படுகிறோமே, எந்த செல்வமும் சொத்துக்களும் நம்மை நிலையாக வைத்திருக்க உதவும் என்று நினைக்கிறோமே, அந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அறிமுகம் எப்படி இருக்கிறது? லஹூம் வலஹைப், இது ஒரு வீணானது, இது ஒரு விளையாட்டானது. இதே கருத்து 47வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல்ல ஹயாத்துத் துன்யா லஅபும் வலஹ். இதே கருத்தை அல்லாஹ் முன்பின்னாக, இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு வீணான, ஒரு வெறும் வீணான ஒரு விஷயம், விளையாட்டான ஒரு விஷயம், எதை அல்லாஹ் வீணானது என்று சொல்லுகிறானோ, எதை அல்லாஹ் விளையாட்டானது என்று சொல்லுகிறானோ, அதிலே நாம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு விட்டோம். எப்படி எப்படியெல்லாம் இந்த உலக இன்பங்கள் மனிதனை கவரும், உலகத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனிதன் தடம் புரள்வதற்கு காரணமாக இருக்கும், அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லுகிறான். உலகம், உலகம், உலக இன்பம், உலக கவர்ச்சி என்று சொல்லுகிறோமே, எதை கொண்டெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், எதுவெல்லாம் உங்களை ஏமாற்றத்திலே போடும், அல்லாஹ் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறான். 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாதி மினல் நிஸாஇ வல் பனீன வல் கனாதிரில் முகந்தரதி மினல் ஸஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முதவமதி வல் அன்ஆமி வல் ஹர். ذلك மதாவுல் ஹயாத்தி துன்யா. ஒரு பட்டியலை அல்லாஹ் கொடுக்கிறான், ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத், இந்த மனிதனுடைய மனங்கள் கவரும் விதமாக உலகத்தில் சில விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இவனுடைய உள்ளத்தை கவர்ந்து அதை தொடர்ந்து இவனை ஏமாற்றத்தில் போடும் விதமாக. எங்கே கவர்ச்சி இருக்கிறதோ அங்கே நிலைப்புத்தன்மை இருக்காது. என்னென்ன மாதிரி விஷயங்களை கொண்டு நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள்? மினந்திசா, பெண்களை கொண்டு ஏமாற்றப்படுகிறீர்கள். பெண்களை கொண்டு பலர் தங்களுடைய உள்ளத்திலே இச்சைகளை ஏற்படுத்தி கொண்டு மறுமையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெண்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அற்ப சுகங்களுக்காக கொலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம், என்னுடைய காதலை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே நான் அவள் மேல ஆசிரை விட்டு கூட தயார், என்னுடைய காதலை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை எவனே எனவே அவளை நான் கொன்று குறிக்க தயார். போட்டி, ஒரு பெண்ணை யார் விரும்புவது என்பதிலே போட்டி, இதெல்லாம் பெண்களால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான மறுமையை மறக்கடிக்கக்கூடிய விஷயம். அது அல்லாமல் ஒரு பெண் சொல்லிட்டாங்கிறதுக்காக எல்லா நல்ல காரியங்களையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் பெண்களை கொண்டு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலை. பலர் ஏற்கனவே நம்ம சென்ற மாதம் இஸ்லாமிய குடும்பங்கிற தலைப்பில் இதே செய்தியை சொல்லி காண்பித்தோம். பல நற்செயல்களை செய்வதற்கு முன் வருவார், ஆனால் தடையாக இருப்பது மனைவி, தடையாக இருப்பது தாய், ஏதோ ஒரு பெண்ணின் மூலமாக இவர் மறுமையை விட்டு தூரமாகக்கூடிய விஷயங்களில் ஆகிவிடுகிறார். அல்லது தான் விரும்பக்கூடிய ஒரு பெண் அவள் மார்க்கம் உள்ளவளாக இல்லை, நபி வழியில திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா விரும்புற பெண் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார், நபி வழியை தூக்கி ஓரம் கட்டு, பெண்ண கல்யாணம் கட்டு. அன்பிற்குரியவர்களே, பல்வேறு காரணிகளால் பெண்களை கொண்டு மனிதன் மறுமையை விட்டு தூரமாகிறான், அதற்கு இவனுடைய மனோ இச்சை காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் மினன்னிசா வல் பனீன், ஆண் மக்கள். நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, ஆண் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அது தங்களுடைய கெத்துக்கு ஒரு அடையாளம். சண்டை போடும் போதுங்க, இரண்டு பெண்மணி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுல ஒரு பெண்மணிக்கு வெறும் பொம்பளை பிள்ளைங்க, இன்னொரு பெண்மணிக்கு ஆண் பிள்ளைகள், இவங்க அவங்களை திட்டுறாங்களாமா, என்ன நல்லவங்களுக்கு தான் நீ ஆம்பளை குழந்தைங்க பிறக்கும். அன்பிற்குரியவர்களே, ஒருவரை வசைபாடுவதற்கு கூட ஆண் மக்களை காரணமாக வைத்து சொல்வது ஒரு அடையாளம். குழந்தை, ஒரு பெண்மணி பிரெகனன்சி குழந்தை உண்டாயிருக்கிறாங்கன்னு சொன்னா சீக்கிரம் ஒரு பேர பிள்ளையை பெற்றுக் கொடு. இவங்களுடைய நினைப்பு, இவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஆணாக இருக்க வேண்டும், ஆண் உள்ள ஒரு சொத்துக்குடைய அடையாளம் மாதிரி. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல் கைலில் முசவ்வமதி மினல் நிஸாஇ வல் பனீன வல் கனாதிரில் முகந்தரதி மினல் ஸஹபி வல் ஃபில்லா. குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க வெள்ளி குவியல்கள், இதன் காரணமாக மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகி மறுமையை மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்னங்க ஒழுங்கா தொழுதுகிட்டு இருந்தாரு,
சமீபமா காணுமே அஞ்சு வக்து ஒழுங்கா வந்துட்டு இருந்த ஒரு திடீர்னு மூணு வக்தா குறைஞ்சி போச்சு. பல இடங்கள்ல விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க காசு கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதனால பள்ளிவாசல் தொடர்பு குறைச்சிக்கிட்டாரு. எல்லா பணக்காரர்களும் அப்படி என்று நாம் சொல்லல, அந்த முடிவுக்கு வரல. மனிதனுடைய இந்த தங்க வெள்ளி குவியல்கள், இந்த செல்வம் அவனுடைய உள்ளத்தை வறண்டு போக செய்து மறுமை விட்டு தூரமாக்குதா இல்லையா? ஏழையாக இருக்கும் பொழுது இதை செய்யணும் அதை செய்யணும் இவருக்கு உதவணும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர் உதவி செய்யக்கூடிய நிலைக்கு இவர் உயர்ந்து விடுகிறார். இவரிடத்துல தங்கமும் வெள்ளியும் குவிந்து விடுகிறது, பொருளாதாரம் அதிகமாயிடுது. ஆனால் மறுமை சிந்தனை குறைந்து விட்டது. காரணம் இவருடைய மனோ இச்சை. கொடுத்துட்டா நம்ம என்ன ஆகிறது? நடுத்தரில் நின்றுவோமோ? மனம் சொல்லுது கொடுத்துடாத, வேண்டாம்பா கொடுத்துட்டேன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிரும், நீ நடுத்தரில் நிறுத்தப்பட்டுருவ. உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த இச்சை மறுமைக்காக முன் தயாரிப்பு செய்வதை விட்டு இவர் தடுத்து விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் கனாதீரில் முகந்தரதி மினதஹதி வல் துல்லா வல் கைலில் முசவ்வமா. அரேபியர்களிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, நல்ல அழகிய குதிரைகளை எவ்வளவு விலை கொடுத்தனாலும் வாங்குவான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று குதிரையை கொண்டு நீங்கள் அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும், மறுமெல்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு போயிடுறீங்க. கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் கோவேலி கழுத இதையெல்லாம் நிறைய சேமிச்சு வச்சுக்கிட்டா போதும், மறுமைக்காக எதையும் சேமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய விவசாய நிலங்கள் விளை நிலங்கள் நிறைய ஏக்கர் கணக்குல இருந்துச்சுன்னா போதும், மறுமைக்காக தான் தயாரிப்பு செய்யணும். வாழ்க்கையுடைய நோக்கம் என்னங்க? நல்ல கடலோரமா பல ஏக்கர் வாங்கி நடுவுல ஒரு பங்களா கட்டணும், அல்லது ஏக்கர் கணக்குல அறுவடை செஞ்சு நிறைய சொத்து செல்வங்களை சேர்க்கணும். ஆக பெண்கள் ஆண் பிள்ளைகள் சேமித்து வைக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள் குதிரைகள் கால்நடைகள் விளை நிலங்கள் இதுவெல்லாம் உங்களை மறுமையை விட்டு தூரமாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. உங்களை கவரும் விதமாக இதையெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்கப்பா, இதுக்காக நீங்க மனதை இதெல்லாம் தேவை தவறா புரிஞ்சிடாதீங்க. அப்படின்னா உலகமே தேவையில்லையா? அப்படி சொல்லல, பிரார்த்தனை செய்ய சொல்லி தரக்கூடிய அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது உலகத்திலும் நல்லதை கொடு மறுமையிலும் நல்லதை கொடு என்று கேட்க சொல்லி தருகிறார். ஆனால் மறுமை என்பது நோக்கம், உலகம் என்பது தேவை. அதை புரியாத காரணத்தால் உலகத்தை தேவையாக கருதுவதை விட்டுவிட்டு உலகம்தான் நோக்கம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு நம்முடைய மனோ இச்சை மறுமையை நம்மை மறக்கடிக்க செய்து விடுகிறது. அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த வாணி இந்த எச்சரிக்கைகளை கொடுக்கிறான். உலகம்ங்கிறது விளையாட்டு, உலகம்ங்கிறது வீணுக்காக, உலகத்தில் உள்ள கவர்ச்சியான விஷயங்களை பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க. பெண்களை கொண்டு நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், தங்கம் வெள்ளியை கொண்டு ஏமாற்றப்படுவீங்க, குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்களை கொண்டு ஏமாற்றப்படுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 87வது அத்தியாயத்துடைய 16வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இவ்வளவு விவரமா சொல்லப்பட்ட பிறகு கூட நீங்க திரும்ப திரும்ப இந்த உலகத்தை தானே நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லியாச்சு, உலகம் வீணானதுன்னு சொல்லியாச்சு, உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனதை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன பிறகும் பல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தை தானே நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய அடையாளம், இதனுடைய முகவரி தெளிவாக சொன்ன பிறகு கூட உங்களுடைய நேசம் இந்த உலகத்தோடு தானே இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்துடணும். உலகம் இவ்வளவுதான், இது ஒரு தேவை, இது நம்முடைய நோக்கம் அல்ல, இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் கவர்ச்சி, இது நிலையானதல்ல. உலகத்துடைய கவர்ச்சியிலே நம்முடைய மனதை நாம் பறிகொடுத்து விட்டால் மறுமையில நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏராளமாக உலகத்துடைய இழிவை பற்றி திருக்குறானிலும் ஹதீஸிலும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படையை நாம் விளக்கணும், இந்த உலகம் ஒரு கவர்ச்சி, இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, இதுல உள்ள எல்லாமே தற்காலிகமானது நிலையற்றது. இவ்வளவு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய மறுமை தன்மையை பத்தி நம்ம புரியணும்னு சொன்னா இந்த உலகம் எவ்வளவு கேவலமானதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கத்தின் மூலமாக சொல்லுகிறார்கள். முஸ்லீம்கள் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட ஒரு குப்பை மேட்டை கடந்து செல்லுகிறார்கள். ஒரு குப்பை மேடு, ஊர்ல உள்ள குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு குப்பை மேட்டை கடந்து போறாங்க. அந்த குப்பை மேட்டில்
செத்து போன ஒரு கழுதை கிடக்குது, ஒரு கழுதை செத்து போச்சு, அதை கொண்டு வந்து அந்த குப்பை மேட்டில் போட்டுருக்கிறாங்க. செத்து போன கழுதை மட்டும் இல்ல, அந்த கழுதை ஊனமுற்ற கழுதை, பார்க்கறதுக்கே அதனுடைய தோற்றம் காதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா, பார்க்கறதுக்கே அருவருப்பா, அது உயிரோட இருந்தா கூட யாரும் அதை ஆசையோட ஒரு செல்வமா இருக்கும், நமக்கு ஒரு பொருளா இருக்கும்ங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்போடு வசிக்க முடியாத அளவுக்கு அருவருப்பான தோற்றத்துல செத்து போன நிலையில ஒரு கழுதை அந்த குப்பை மேட்டிலே போடப்பட்டிருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த கழுதையை ஒரு திருகம் விலை கொடுத்து யாராவது வாங்க தயாரா இருக்கிறீங்களா? ஒரு திருகம் என்று சொன்னால் அன்றைய பண மதிப்போடு இன்றைய நம்முடைய பண மதிப்பை ஒப்பிட்டு சொல்றதா நாலனா 25 பைசா. ஒரு திருகம் காசு கொடுத்து இந்த கழுதையை யாராவது வாங்க தயாரா இருக்கிறீங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லுங்களா, இதை போய் யார் வாங்குவோம்? ஒண்ணு, இது செத்து போச்சு, அப்படியே உயிரோடு இருந்தா கூட இது பார்க்கறதுக்கு விகாரமா இருக்குது, காதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான வடிவத்துல அருவருப்பா இருக்குது, உயிரோடு இருந்தாலும் இதை வாங்க முடியாது, ஏன் இது இப்படிப்பட்ட ஒரு நிலையில பயனுள்ள பயனற்ற ஒரு தோற்றத்தில் இருக்குது, செத்து வேற போய் இருக்குது, இந்த கழுதையை யாரு வாங்கி பயன்படுத்த முடியும்? ஒரு திருகம் இல்ல, சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேன், யாரும் சொல்லலாம், அப்படி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருந்தா இதையே அதனுடைய உரிமையாளர் குப்பை குட்டியில கொண்டு வந்து போட போறாரு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி செத்து போன ஊனமுற்ற இந்த கழுதையை பத்தி உங்க உள்ளத்துல நீங்க எவ்வளவு மட்டமா வச்சிருக்கிறீங்க, இதை விட அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகம் இழிவானது. செத்து போன உபயோகம் இல்லாத குப்பை மேட்டில கிடக்கக்கூடிய ஒரு கழுதையை பத்தி நீங்க என்ன மதிப்பிட்டு இருக்கிறீங்களோ அதை விட இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில இழிவானது, கேவலமானது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் ஏதாவது மதிப்பு இருந்தால் அல்லாஹ்வை நம்ப மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடல் தகுதி கொடுப்பானா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பொருட்டே இல்லை? இவ்வளவு நிலையற்ற இந்த உலகத்துக்காக நம்முடைய மனதை பறிகொடுத்து மறுமையை மறந்து கொண்டிருக்கிறோமே, அந்த மறுமை எவ்வளவு உயர்வானது தெரியுமா? எந்த உலகத்திற்காக தொழுகையை விட்டு விடுகிறோமோ, எந்த உலகத்திற்காக வணக்க வழிபாடுகளை விட்டு விடுகிறோமோ, எந்த உலகத்திற்காக உறவை பகித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த உலகத்திற்காக கொள்கையை ஓரங்கட்டி வச்சிருக்கிறோமோ, அந்த உலகத்துடைய நிலை இவ்வளவுதான் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டு, எதை நாம் நோக்கமாக கொள்ள வேண்டுமோ, எதை நம்முடைய இலக்காக வைத்து நாம் அமல் செய்ய வேண்டுமோ, எதன் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, அந்த மறுமை எவ்வளவு உயர்வானது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்ன அந்த 29வது அத்தியாயம் 64வது வசனத்துடைய தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகம் என்பது விளையாட்டானது, வீணானது என்று சொல்லிவிட்டு, வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்றால் அது மறுமை வாழ்க்கை தான். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் நீங்க எதையாவது சொல்ல விரும்பினால் அதற்கு தகுதியானது மறுமை வாழ்க்கை மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்ன தாரல் ஆகிரத்தில் அகியல் ஹயவான், உண்மையிலேயே வாழ்க்கை என்று நீங்க எதையாவது சொல்ல விரும்பினால் எதை சொல்லணும்? மறுமை வாழ்க்கையை தான் சொல்ல வேண்டும். ஏன்? அது அவ்வளவு உயர்வானது, அவ்வளவு உன்னதமானது, அது நிலையானது. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 87வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை என்பது நிலையானது, அது உயர்வானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே கருத்து 93வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மறுமை இருக்கிறதே அது உயர்வானது, அது சிறந்தது, அது மேன்மையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை பிரதிபலிக்கும் விதமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் கந்தக் போர், அகழ் போர் என்ற ஹதீஸில் படித்திருப்போம். போர்களில் பலவிதமான முறைகள் இருக்கிறது, எதிரிகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல வகையான யுக்திகள், போர் தந்திரங்கள் இருக்கிறது. அதுல ஒரு வகை, நாம் எந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதிக்கு எதிரிகள் ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு ஊரை சுற்றி அகழி தோண்டிவிட வேண்டும், குழி தோண்டி விடுவது. ஒன்று, அவர்கள் வேகமாக தங்களுடைய குதிரைகளை வரும்பொழுது கவனிக்காம அந்த அகழியில விழுந்துருவாங்க, அவர்கள் நாம் சிறைபிடிச்சிடலாம், தற்காத்துக் கொள்ளலாம். அல்லது அகழியை பார்த்து தாண்டி வர முடியலன்னா சரண்டர் அடையக்கூடிய வாய்ப்பு, அல்லது திரும்பி போயிடக்கூடிய, இது போன்று பல வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் அகழி தோன்றுகிறார்கள். கடுமையான குளிர்,
பாலைவனத்தில் வெயிலும் கடுமையாக இருக்கும், குளிரும் கடுமையாக இருக்கும். பாலைவன குளிர வேண்டாம், நம்ம ஊர் குளிர் எடுத்துக்கொள்ளுங்கள். கடுமையாயிருச்சுன்னா உதடெல்லாம் வெடிச்சு போகுது. வட இந்திய குளிரை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அப்படியே கையிலெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக வந்துவிடும். பாலைவன குளிர் என்று சொன்னால், அதிகாலை நேரம் என்று சொன்னால் எவ்வளவு கடுமை. அந்த சிரமத்தை கூட பொருட்படுத்தாமல் திருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்கள் அகழி வெட்டி கொண்டிருக்கிறார்கள். சிரமத்தோடு சிரமம். சஹாபாக்களுடைய இந்த நிலையை பார்த்து திருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மனம் பொறுத்தல்ல. அல்லாஹ் துஆ செய்கிறார்கள், இறைவா வாழ்க்கை என்று சொன்னால் அது மறுமை வாழ்க்கை தான், அதற்காக பாடுபடக்கூடிய இவர்களை நீ மன்னிப்பாயாக. சஹாபாக்களுடைய மன்னிப்பிற்கான துஆ செய்யறாங்க. அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க, வாழ்க்கைன்னு சொன்னா மறுமை வாழ்க்கை தான், அதற்காக உழைக்கக்கூடிய இவர்களை நீ மன்னித்து விடு. அல்லாஹும் ஆயிஷ லா ஆயிஷுல் ஆகிரா, ஆகிரத்துடைய வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை, மற்றதெல்லாம் வாழ்க்கையே இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் உறுதிமொழி தருகிறார்கள். அந்த மறுமையை இந்த மனோயத்தை எப்படி எப்படி எல்லாம் வழிகெடுக்கிறது, அந்த மறுமைக்காக உழைப்பதை விட்டு எப்படி எப்படி எல்லாம் நம்மை தடுக்கிறது என்று பட்டியல் போட ஆரம்பித்தால் அன்பிற்குரியவர்களே அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். மனோயத்தை படி செயல்படுவதுனா என்ன, தெளிவான வழிகாட்டுதல் நமக்கு முன்னால் வந்துவிட்டது, இதைத்தான் செய்ய வேண்டும், இதுதான் சரி என்று தெளிவான வழிகாட்டுதல் நமக்கு முன்னால் வந்த பிறகு கூட அதற்கு நேர் மாற்றமாக ஆனா இல்ல இதெல்லாம் செய்ய முடியாது அப்படி ஒரு நிலை. அல்லாஹுடைய அல்லது அல்லாஹுடைய தூதருடைய உபதேசம் வந்த பிறகு கூட இல்ல இல்ல என் மனசு இதுதான் இருந்தது. மனமுரண்டாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோமே, அல்லது தன் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோமே, இதுவெல்லாம் மனவீட்டு வெளிப்பாடு. எவ்வளவு உயர்வான உபதேசம் அவர்களுக்கு முன்னால் இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். நிறைய பேர் அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் என்ன அசைக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மறுமையிலே நட்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை புரியாத காரணத்தால் அல்லாஹ் இப்படித்தாங்க சொல்றான், அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுது, என் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்வேன், இதுதான் மனவீட்டு. இல்லைங்க குரான்ல இப்படி இருக்கு, இருக்கட்டும், நான் என்ன வேணாம் நான் சொல்றேன், நான் செய்ய மாட்டேன். இல்லைங்க ஹதீஸ்ல இப்படிதான் சொல்ல, ஹதீஸ்ல இருக்கட்டும்பா அது உங்க இஷ்டம் என்றெல்லாம் விதண்டவாதம் செய்கிறார்களே. இவர்கள் மனோ இசையுடைய பாதிப்புக்கு ஆளாகி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மனோ இசை எவ்வளவு பெரிய பாரதூரமான நட்டத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னா சிறுக்கு என்று சொல்லக்கூடிய இணை வைப்பிலும் கொண்டு போய் விட்டு விடும். மனோ இசைக்கு சிறுக்கு என்ன சம்பந்தம், அப்படி கூட ஆச்சரியமான கேள்வி வரலாம். மனோயத்தை சிறுக்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஏன், அல்லாஹ் சொல்லுவதை கேட்டு கட்டுப்படுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்று மனோயத்தைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விடுகிறார். அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்படிவது போன்று தன் மனம் சொல்லக்கூடிய கட்டளைக்கு கீழ்பட்டு தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதற்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் போய் விடுகிறான். அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 25வது அத்தியாயம் 43வது வசனம். இந்த இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபரைத மனித்தகத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய மன விருப்பத்தை கடவுளாக ஆக்கி கொண்டானே, அவனை நபியே நீர் பார்த்தீரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா? அது என்ன, மனோ இச்சையை கடவுளாக்குறதுனா என்ன, தன் மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுறது. உண்மையிலேயே இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் நம்மில் சொல்லப்பட்ட கட்டளை. இறை கட்டளைக்கு கீழ்படிவது மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து மனோ இச்சைக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறார். அதன் விளைவு தன் மனதையே கடவுளாக ஆக்கிக் கொள்கிறார். அவன் அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல அல்லாஹ் கேட்கும் விதமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்ப ரைத மனித இலாகவா, அன்பிற்குரியவர்களே, அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறாங்க சொல்லிக் கொண்டே வர்றோம். என்னென்ன மாதிரியான தவறுகளுக்கு எல்லாம் மனிதன் ஆளாகி விடுகிறார், தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டால் எப்படிப்பட்ட தவறுகளுக்கு எல்லாம் அவன் தள்ளப்படுகிறான் என்பதை சொல்லி காட்டும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது, ரெண்டு பேர் ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட கொண்டு வர்றாங்க, இதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அந்த இடத்தில் நீங்கள் மீதம் சரியாக செயல்படுகிறீர்களா அல்லது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறீர்களா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால்,
உங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க, உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொல்லுங்க, இரண்டையும் கேட்டு இதில் எது சரியாக இருக்கிறது என்பதை வாதத்தின் அடிப்படையில ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு சொன்னால் நீங்கள் சரியாக நடந்து கொண்டீர்கள் என்பதற்கு அடையாளம். வர்ற ரெண்டு பேர்ல ஒருத்தர் நம்ம சொந்தக்காரரு, இவர் யாருக்கு தெரியாதவர், எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவோம். அல்லது வந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏழை பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் நாலு கடைக்கு ஓனரு, இந்த ஆள் பதச்சிட்டோம்னா நமக்கு நட்டம், அதனால எது சரி எது தவறுங்கிறதெல்லாம் வேண்டாம், யார் இருக்கிறதுல வெயிட்டுங்கிறத பார்த்து தீர்ப்பு சொல்லிடுவோம். முதல்ல மனதளவுல ரெடி ஆயிட்டீங்க, இந்த நிலையில நீங்கள் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றி விட்டீர்கள் அப்படிங்கிறத நான்காவது அத்தியாயம் 135 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். يا ايها الذين امنوا كونوا قوامين بالقسط شهداء لله او على انفسكم او الوالدين والاقربين ان يكونوا غنيا او فقيرا فالله اولى بهما. الله அப்படியே சொல்லிட்டு வர்றான், ஈமான் கொண்டவர்களே கூணு கவ்வாமீன பிற்பிச்சு சுகதாக இல்லா, நீங்கள் அல்லாஹுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். உங்களுக்கோ அவில்வாலிதை உங்கள் பெற்றோர்களுக்கோ ஒல் அக்ரபீன் உங்க சொந்தக்காரங்களுக்கோ பாதகமாக இருந்தாலும் நமக்கே பிரச்சனை ஆயிருமே, இவருக்கு சாதகமா சொன்னா நமக்கு பாதிப்பாச்சு, இவருக்கு சாதகமா சொன்னா நம்ம சந்தை பாதிக்கப்படுவாரு, நம்ம சொந்தக்காரர் பாதிக்கப்படும், இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் என்றிருந்தாலும் அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லுங்க, எது சரியோ அதன் பக்கம் நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அதோட அல்லாஹ் சேர்த்து சொல்றான், ஒருத்தர் பிரச்சனை கொண்டு வந்திருக்க, ஒருத்தர் ஏழை ஒருத்தர் பணக்காரரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. நீளமாக நடந்து கொள்ளுங்க, இல்லைனா நீங்க மனோ இச்சையை பின்பற்றியவர்களாக ஆகிவிடுவீர்கள். மனோ இச்சையை பின்பற்றி நீதிக்கு மாற்றமா நடந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன படிப்பினை, எது சரி எது தவறு என்று தெளிவாக தெரிந்தும் சரி என்கிற விஷயத்தை ஓரம் கட்டிவிட்டு தவறுக்கு ஒருவர் தீர்ப்பு சொல்லுகிறார் என்றால் இவர் மனோ இச்சைக்கு அடிமையாகி விட்டார், தான் மனது சொல்றதான் கேட்கிறாரே தவிர அல்லாஹ் சொல்லுவதை கேட்கவில்லை. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 6வது அத்தியாயம் 119 வசனத்தில் சொல்லுகிறான், சில விஷயங்களை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்து விட்டார். இதையெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை, நாம் தடை செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விட்டான். ஆனா நம்முடைய நிலைமை என்ன, அல்லாஹ் சொல்றான் தான் இருந்தாலும் நம்முடைய மனம் விரும்புகிறது. ரத்தம் தடை செய்யப்பட்ட ஒன்று, அதை வெளிப்படையாக சாப்பிடக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டவற்றை உண்ணக்கூடாது என்று குர்ஆன் தெளிவாக தடுத்திருக்கிறது. இஸ்லாத்தின் பெயராலே அதை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாகூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட நேர்த்தை, காஷ்மீர்ல இருந்து வாங்கி காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நேர்த்தை, ஏன் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டதை உண்ணக்கூடாது என்பதை சொல்ல வந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பேர்லயே அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டதை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதை உண்ணக்கூடாது என்ற சட்டத்தை சொல்லித்தர வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேரால ரசூலுல்லாஹ் கல்லூரி ரபியுல்லவல் மௌலத்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு சோறு சமைத்து பங்கு வைத்து அதை சாப்பிடுறத புனிதமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே. அல்லா திருக்குறானில் அழகாக சொல்லி காட்டுகிறான் 6வது அத்தியாயம் 119 வசனத்திலே, அல்லாஹ் தடை செய்ததை யார் உண்ணுகிறார்களோ அவர்கள் தங்கள் மனோயத்தையே பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிட முடியாதா? அந்த நெய்ச்சோறு நம்ம வீட்டை சமைச்சிக்க முடியாதா? கொஞ்ச நேரத்துல என்னுடைய மனதில் ஏற்பட்ட இச்சை இது தவறா ஹராமாச்சுதே, அல்லாஹ் அல்லாதவருடைய பெயர் சொல்லப்பட்டதாச்சு, மார்க்கம் தடுத்த ஒன்றாயிட்டு, அதெல்லாம் கவலை இல்லை, என் மன ஆசைப்படுது நான் சாப்பிடுவேன். எவ்வளவு பெரிய நட்டம், மறுமையை மறந்து மறுமையில ஏற்படக்கூடிய கேவலத்தை மறந்து மறுமையில கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு இது தடையாகி விடுமே என்பதை மறந்து தலைக்கட்டு அங்கிருக்கு ஏதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்த்தால் என்னடா கும்பலா காசு கொடுத்து சோறு வாங்கி திங்கிறீங்க, ஹோட்டல்ல செய்யறாங்களா இந்த வேலையை, ஏதாவது அறிவுக்கு பொருத்தம் இருக்கிறதா,
பகுத்தறிவு மார்க்கமாகிய இஸ்லாத்தின் பெயரால் இந்த மூடத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய அறிவை அடகு வைத்து விட்டீர்களா? உங்களுடைய அறிவை அடகு வச்சு நீங்க அறியாமையில போனது மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயருக்கே களங்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு வேலை. எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்? எங்க மனோ இச்சை இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது, எங்கள் மனோ இச்சை இப்படி ஒரு கல்லூரி கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது. நாங்க செஞ்சிட்டோம், மறந்துருச்சு, கந்தூரி முடிஞ்சிருச்சுவர்களே. தெளிவாக விளங்க வேண்டும், என் மனம் எதையெல்லாம் இச்சை கொள்ளுகிறதோ அதை அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், என் மறுமைக்காக நான் உழைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக அல்லாஹ் தடுத்துட சாப்பிட மாட்டார், சாப்பிடக் கூடாது என்பதை இந்த 6வது அத்தியாயம் 119வது வசனம் சொல்லி காட்டுகிறது. அடுத்து அன்பிற்குரியவர்களே, நமக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா, ஒருத்தர் வந்தாரா இல்லையா, அப்படி சொன்னாரா இல்லையா, ஏதோ ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், பொய் சாட்சி சொல்லுவதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். எத்தனை வழக்குகள் அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் மதுரையில் 3 உயிர்களை பலி வாங்கிய ஒரு வழக்கு சட்டமன்றத்திலே அதை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் கடந்த ஆட்சியில சட்டமன்றத்துடைய அவை குறிப்பில் பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு அந்த 3 கொலை சம்பவம் பேசப்படுகிறது. எந்த நிலைமைக்கு அந்த வழக்கு திசை திருப்பப்பட்டது என்று சொன்னால், அப்படி ஒரு விஷயமே நடக்கவில்லை என்ற அளவிற்கு சிலருடைய பொய் சாட்சியால் 3 உயிர்கள் பலி கொண்ட அந்த சம்பவம் தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையேங்கிற அளவுக்கு சாட்சிகளை எல்லாம் பிறல் சாட்சிகளாக பொய் சாட்சிகளாக மாற்றி 3 உயிர்களை பலி கொண்ட அந்த சம்பவமே நடக்கலைங்கிற அளவுக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்லுகிறார். இது பெரிய அளவில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் ஒரு பிரச்சனை தெளிவாக ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் நம்ம எதிராக யார் அநியாயம் செய்தாரோ அவருக்காக சாட்சி சொல்லுகிறோம், இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க, சாட்சி தானா அந்த பொய் சாட்சி. அல்லாஹ் திருக்குறான் அதையும் சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 150வது வசனத்தில், யார் பொய்யாக காட்சி சொல்லுகிறார்களோ அவர்கள் தங்கள் மனோவித்தையே பின்பற்றுகிறார்கள். மறுமையுடைய ஞாபகம் இருந்து நம்ம இப்படி பொய் சொல்றோமே, இதனுடைய விளைவு அல்லாஹ்விடத்தில் சந்திக்க வேண்டியிருக்குமே, அல்லாஹ் குற்றம் பிடிப்பானே, அந்த மறுமையை இந்த மனோவித்தை மறக்கடித்து விட்டது. மறுமையெல்லாம் பார்த்துக்குவோம், இங்க இவனுக்கு சாதகமா சாட்சி சொன்னா நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதை அப்படியே பொய்யா சொல்லிட்டோம்னா இவர் நம்ம பார்த்துக்குவாரு, இவர் ஊர்ல முக்கியஸ்தர், இவர் பணக்காரர், இவர் ஊர் தலைவர், இவரை கொண்டு சில காரியங்கள் ஆகும், உலகத்துல தேவை நிறைவேறும், மறுமையில பெரிய நட்டம் ஏற்பட்டுருமே, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், யார் பொய் சாட்சி சொல்லுகிறார்களோ அவர்கள் மனோவித்தைப்படியே செயல்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் அநியாயமாக தீர்ப்பு வழங்குறது, அல்லாஹ் தடுத்ததை சாப்பிடுறது, பொய்யாக சாட்சி சொல்லுவது, இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக படித்தவர் பாமரர் ஏழை பணக்காரர் ஆண் பெண் எல்லோருடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனோவித்தையின் காரணமாக இந்த தவறுகள் நடப்பதால் மறுமையை நாம் மறந்துவிட்டோம். அன்புக்குரியவர்களே, உலகம்தான் எனக்கு நிலையானது என்று சொல்லுகிறார்களே, உலகத்துடைய கேவலத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரசூலும் தெளிவாக சொன்ன பிறகு கூட இந்த உலகத்தின் பக்கம் யார் சாய்ந்து விடுகிறார்களோ அவர்களும் மனோவித்தையை பின்பற்றியவர்கள். மறுமைதான் நிலையானது, உலகம் இழிவானது, மறுமைதான் உயர்ந்தது, உலகம் கேவலமானது, இப்படியெல்லாம் சொன்ன பிறகு கூட உலகத்தின் பக்கம் ஒருவன் சாய்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மனோவித்தையை தான் பின்பற்றுகிறான். 7வது அத்தியாயம் 176வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணத்தோட அல்ல சொல்றான், ஒரு நாய், அந்த நாயை நீங்க கண்டுக்கவே இல்லை, உங்க பின்னாடியே நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க, ஆனாலும் உங்க பின்னாடியே நாக தொங்க போட்டுக்கிட்டு வருது, அல்லது அடிச்சு விரட்டுறீங்க அப்பவும் உங்க பின்னாடியே நாக தொங்க போட்டுக்கிட்டு வருது. ரெண்டு நிலையை அல்ல சொல்லி காட்டுறான், நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் விட்டு விட்டீர்கள், ஆனாலும் உங்க பின்னாடியே நாக தொங்க போட்டுக்கிட்டு வருது, என்ன தொந்தரவா இருக்குன்னு சொல்லி அடிச்சு விரட்டுறீங்க அப்பவும் உங்க பின்னாடியே நாக தொங்க போட்டுக்கிட்டு வருது. இந்த நாய்க்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தன்னுடைய மனோவித்தையை பின்பற்றி உலகத்தின் பக்கம் தாய்ந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாய் உதாரணம். என்ன? இந்த உலகத்தை கொண்டு எந்த பிரயோஜனத்தையும் இதுவரை அடைந்து கொள்ளவில்லை, ஆனாலும் இந்த உலகத்தின் பக்கமே தாய்ந்து விட்டான். இந்த உலகத்தை கொண்டு எந்த பயனும் ஏற்படல, பெருசா இந்த உலகத்தை கொண்டு இவன் எந்த லாபத்தையும் அடைந்து கொள்ளவில்லை, ஆனாலும் இந்த உலகத்தின் பக்கமே சாய்ந்திருக்கிறான்.
லாபம் ஏற்படலைனா கூட பரவாயில்ல, இந்த உலகத்தின் மூலம் பல வகையான நட்டங்களை அடைந்து விட்டான், ஆனால் இந்த உலகத்தின் பக்கமே சாய்ந்து விடுகிறான். ரெண்டு நிலை வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நான் ஒருத்தரை நம்புறேன், அவர் மூலமாக எனக்கு எந்த பயனும் ஏற்படல, உஷாராகணுமா இல்லையா? இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்ல, கொஞ்சம் நம்ம அலர்ட்டாயிக்கணும். சரி, பயன் ஏற்படலனா கூட பரவாயில்ல, அவரை கொண்டு தொடர்ந்து நட்டம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, மறுபடியும் நான் அவரை நம்பினார் அல்ல. அதைத்தான் சொல்றான், நீங்க சட்ட பண்ணாம விடுறீங்க, ஆனாலும் உங்க பின்னாடியே நாகத்தொங்க போட்டு வருது. நீங்க அடுத்து விரட்டுறீங்க, அப்பவும் உங்க பின்னாடி நாகத்தொங்க போட்டு வரக்கூடிய ஒரு நாய்க்கு உதாரணம், தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி இந்த உலகத்தை கொண்டு பயன் ஏற்படலனாலும் இந்த உலகத்துக்கு பின்னாடியே போறான், இந்த உலகத்தை கொண்டு நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துக்கு பின்னாடியே போறான். இவன் தன்னுடைய மனோ இச்சையின் காரணமாக இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான், அவன் இந்த நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹ் ஏழாவது அத்தியாயம் 176 வசனத்தில் சொல்லுகிறான். இந்த கேவலம்